அனைவருக்கும் வணக்கம். நான் கண்ட எம்ஜிஆர் என்ற நூலை நான் எழுதினேன். புரட்சி தலைவருடன் 85, 86, 87 மூன்று ஆண்டுகள் தினந்தோறும் அவரை சந்தித்து பணிபுரியும் வாய்ப்பை பெற்றிருந்தேன். அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அது இப்பொழுது பதிவு செய்து இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. யார் வெளியிடுவது என்று சிந்தித்து பார்த்தேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 100 ஆண்டு விழா கொண்டாடும் தருணத்தில் மலேசியாவிற்கு அவரது திருவுருவச் சிலையவே அனுப்பி வைத்ததோடு இல்லாமல் என்னையும் அழைத்து அங்கு உரை நிகழ்த்த ஒரு வாய்ப்பு நல்கிய அன்பு சகோதரர் விஜி சந்தோஷம் அவர்கள்தான் பொருத்தமானவர்கள் நினைத்தேன். அழைத்தவுடன் வந்துவிட்டார், அமர்ந்தார், வெளியிட்டார். அதை யார் பெறுவது என்று சிந்தித்து பார்த்தேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தமிழகத்திலேயே அவரது 100 ஆண்டு விழாவை அவ்வளவு சிறப்பாக நடத்தியவர் ஒருவர் என்றால் அது நமது அன்பு சகோதரர் ஏசி சண்முகம். அந்த விழாவில் என்னை அழைத்து ஐஏஎஸ் அதிகாரிகளிலேயே முதலாவதாக எனக்கு மரியாதை கொடுத்து கௌரவித்த சிறப்பு அவருக்கு இருந்ததால் கண்டிப்பாக அவர் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். நீதியரசர் வள்ளிநாயகம் என் தெருவில் இருப்பவர், தினந்தோறும் என்னுடன் பழகுவர். அவர் பெற்றால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று விரும்பினேன். அவ்வாறே அவரும் இங்கு வந்திருந்தார். அன்பு தம்பிகள் சூர்யா கார்த்தி அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே எனக்கு தெரியும். அவர்களும் வர வேண்டும் என்று விரும்பினேன். வந்தார்கள். அரங்கில் நிறைய நேரம் இருக்க அவர்களால் இயலாது என்ற காரணத்தினால் சென்று விட்டார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நூல் 112 பக்கங்கள் கொண்டது. இதன் விலை வெறும் 50 ரூபாய் மட்டும்தான் என்று குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த 50 ரூபாயும் நீங்கள் பணமாக கொடுக்க வேண்டாம், நீங்கள் வாங்கி கொண்டு செல்லுங்கள். யாராவது ஏழை எளியவர்கள் பசியால் வாடினால் அவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள். அது இந்த நீங்கள் கொடுக்கும் செலவு தொகையாக அமையும். விற்பனையை பொறுத்தவரை இந்த நூலை விற்று பெறுகின்ற தொகை முழுவதும் காது கேளாதோர், வாய் பேசாதோர், அனாதை இல்லங்கள் மற்றும் அன்னதான கூடங்களுக்கு முழுமையாக செலவிடப்படும் என்று இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சி தலைவர் அவர்கள் மறையவில்லை. இங்கு 101 நான் பார்த்தவுடன் இடையே ஒரு பூஜ்ஜியத்தை போட வேண்டும். 1001 ஆண்டுகள் இங்கு வாழ்வார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இந்த மாபெரும் விழாவில் என்னை சிறப்பித்ததற்கு நன்றி தெரிவித்து அன்பு விஜயனுக்கு என் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.